37ஆம் பாட்டு. மன்னத்தின் பங்கன தங்கும்மை மூல என்றூணத்து அஞ்சின்றிய தம்பம் தன்னை சிந்தும்படிக செங்கண்கன பொங்கும் தீரத்தின் தண்டெடுத்து அண்டம் கீழ்ங்கோர தங்கும் பரவோ ஓரும் அங்கீனத்தின் கழ்கணக்கெல் என்று இழைத்தல் பூ கேடுத்து அங்கம் கழிவ சிங்கே தன்
தினமும் ஒரு திருப்புகழில் இன்று நான் காண இருப்பது திருச்செந்தூர் பாடல் 86 விளக்க உரை. மனம் செல்வதற்கு உண்டான வேறு வேறு வாயிலாக தங்கியுள்ள 5 புலன்களிலும் தொடர்பு கொண்டுள்ள எனது குணமும் 5 இயந்திரங்களை கட்டியுள்ள தூணாகிய இவ்வுடம்பும் சிதறிப் போகும்படியாக யமனது காலன் மலர் போன்ற கண்களில் நெருப்பில் பொறியெழ வலிமையோடு தண்டாயத்தை எடுத்துக்கொண்டு ஆகாயத்தை கிழித்து கொண்டு இங்கு இன்று வர குடும்பத்தில் தங்கியுள்ள சுற்றத்தார் பலரும் இது எனக்கு என்றும் அது உனக்கு என்றும் அந்த இனத்தில் உள்ளவர்களுக்கு இன்னென்ன கணக்கு என்று சொத்துக்களை பிரித்து கூறி இனத்தில் முன் அன்பை கொடுத்தும் எனது உடல் அழியும் முன்பு புகழ்வாய்ந்த செந்தமிழ் மொழியை கொண்டு பொருளாளர் பால் சென்று யாசிக்கும் இழிய தொழில் கேவலம் நீங்க துன்பத்தை துளைத்து இன்பத்தை தந்து அருப்புரிவனாக ஒளி செய்யும் குளிர்ந்த கடலில் பிறந்த பஞ்சாங்கம் என்ற வெஞ்சங்கை தனது திருக்களத்தில் ஏந்தி உலகமெங்கும் உள்ள ஆன்மாக்களின் துயரம் நீங்கும் பொருட்டு அரிதில் புரிகின்ற திருமாலும் அந்த திருமாலின் உத்தி கமலத்தில் தோன்றி ஒளி வீசும் பிரம்மனும் அவர்களுடைய பெருமை யாவும் குறைபடுமாறு சந்த பாடல்களை கேட்டு உள்ளம் மகிழும் சிவபெருமானுக்கு செம்மையான பொருளான பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசித்தவனை திணைப்பெரும் வீரையும் மலையாகிய வள்ளிமலையில் வசிக்கும் இளம் பெண் வள்ளியில் குங்குமம் பூசியுள்ள மார்பில் அழகிய செம்பன் போன்ற தோள்களால் தழுவனை செழிப்புள்ள ஆழ்ந்த கடற்சங்குகள் ஏராளமாக கொழிப்பதாகும் சந்தன மரங்கள் உடைய பசும் சோலைகள் மிகவும் குளிர்ச்சியுடையதாக கொண்ட திருச்செந்தூர்பதியில் வாழும் பெருமானே, திருச்செந்தூர்பதியில் வாழும் பெருமானே, பெருமானே, பெருமானே என்ற அழகிய விளக்கத்தை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்து தெய்வீக இறை பகுதியான தினமும் ஒரு திருப்புகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலர் கரோகரா, கச்சியம்பை சென்மன் கரோகரா.